இன்னைக்கு நம்ம நண்பன் நிகழ்ச்சி செல்லக்குட்டி பகுதியில் எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பத்மினி அம்மா வீட்டில தான் இருக்கோம். வாங்க அவங்க கிட்ட அவங்க செல்ல பிராணிய பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்க செல்ல பிராணி எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க? 7 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க. இவனுடைய பெயர் என்ன? ஸ்னூஃபி. ஸ்னூஃபியா? 7 வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க, அப்ப நிச்சயமா இவளை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எனக்கும் கேட்கணும்னு ஆர்வமாவும் இருக்கு. இவனுக்கு பொதுவா என்ன சாப்பாடு எல்லாம் கொடுப்பீங்க காலையில இருந்து இரவு வரை? பெடிகிரி கொடுப்போம். எல்லா வெஜிடபிள்ஸ் காய்கறி எல்லாமே சாப்பிடுவான். பால் எல்லாம் கொடுக்க மாட்டோம். பால் எல்லாம் கிடையாது. ஏன் பால் கொடுக்க மாட்டீங்க? அது இன்னும் டாக்டர் சொல்லிட்டாரு, பால் ரொம்ப கொடுக்காதீங்கன்னாங்க. இது வந்து ஒபிசிட்டியா இருக்கிறதால பால் ரொம்ப கொடுக்காதீங்க. பால் கொடுத்தா உடம்பு வெயிட் ஏறுங்கிறதுக்காக கொடுக்கறது இல்ல. அந்த பெடிகிரிலே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால அது மட்டும். ஓகே. அந்த உணவுலே எல்லா வகையான விட்டமின்ஸ் எல்லாமே சார்ந்திருக்கனால பால் கொடுக்க வேணாம். மத்தது எதுனா இவனுக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற எதனா உணவு பொருள் இருக்கா? மீன் வந்து அலர்ஜி சாப்பிடாது, அது மட்டும். மத்ததுல சாப்பிடும் எது கொடுத்தாலும். மீன் பால் இது இரண்டும் வந்து இவனுக்கு இவளுக்கு ஒத்துக்காது. சாப்பிடவும் சாப்பிடாது, பிடிக்காது. உங்க செல்ல பிராணி கிட்ட தனித்துவம் வாய்ந்த பண்பு ஏதாவது இருக்கா? அது எப்பயுமே சாந்தமா தான் இருக்கும், சைலண்டா இருக்கும். எல்லாரு கூடயும் சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட்டு 2 தடவை கொஞ்சம் இதுவாக இருக்கும், அப்புறம் எல்லாரு கூடயும் சேர்ந்துடும். நாங்கள் இல்லைன்னா இருக்காது, யாருக்கிட்டையும் இருக்காது, வெளியே ஆளுங்க யாருக்கிட்டையும் இருக்காது. அப்படி நீங்கள் வந்து 2-3 நாட்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது அப்போலாம் என்ன பண்ணுவீங்க? எங்கேயுமே இல்லை, நாங்கள் இருப்போம், யாராவது ஒருத்தங்க இருந்து பார்த்தோம். இதுக்காகவே நீங்கள் வீட்டில்? இதுக்காகவே இருப்போம் நாங்கள், யாராவது ஒருத்தங்க வீட்டில் இருப்போம். உங்கள் செல்ல பிராணி உங்ககிட்ட எப்படியெல்லாம் விளையாடும்? அது எப்பயுமே தலையில் கை வச்சுட்டு இருக்கணும், கூடவே இருக்கணும், பக்கத்தில் உட்காந்துட்டே இருக்கணும். யாராக இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க கூட இருக்கணும். வெளியில் உட்காந்தா கூட நாங்கள் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கோம். தனியாக இருக்காது, தனியாக பிடிக்காது, எங்கேயுமே தனியாக இருக்காது. எங்கள் கூடவே தான் இருக்கும். எங்கே இருந்தாலும் படுத்தாலும் உட்காந்துருந்தாலும் எல்லாமே எங்கள் கூடவே தான் இருக்கும். அடுத்தது யாரு கூடயும் மிங்கிள் ஆகாமல் வெளியில் தெருவில் இருந்தால் கூட யாரையும் கூப்பிட்டா கூட கிட்ட போகாது. யார்கிட்டேயும் யாரையும் கடித்ததும் கிடையாது. விளையாடும், அதுக்கு மூடு வந்துட்டா மாடிக்கு போகும், கீழே போகும், அதுவே போயிட்டு விளையாடும். நாங்கள் எதுவும் தனியாகவே மாடி தனியாகவே போயிட்டு மாடி திறந்து விட்டுட்டா ஒரு 2 செகண்ட்ல மாடிக்கு போயிடும். மொட்டை மாடியில் போய் விளையாடிட்டு இருக்கோம். செல்ல பிராணி 7 வருஷமா வளர்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வளர்த்த செல்ல பிராணிகள் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி லேப் ஒரு இது வளர்த்தோம், அது பேர் ஜீனா. கருப்பு கலர் நாய் வளர்த்தோம். அது வந்து ஒரு 10-11 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் டிப்பின்னு ஒரு நாய் பமேரியன் வளர்த்தோம், அது வளர்த்தோம். அது ஒரு 7-8 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இது வளர்க்கும். மூணாவதாக இந்த செல்ல பிராணியை வளர்க்குறீங்க. இது 3 செல்ல பிராணிகள் வளர்த்துருக்கீங்க. இதுல மிகவும் உங்களுக்கு பிடித்த செல்ல பிராணி அப்படின்னா யாரை சொல்வீங்க? எங்க ஸ்னூஃபி தான். ஏன்னா இது பிறந்ததுலேருந்தே என்கிட்ட வளர்றதால இது கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷல். அப்போ மீதம் 2 பேர்களும் உங்ககிட்ட அவ்வளோ நாங்கள் தொடர்பு இல்லை? இல்லை, குடும்பத்தில் ஒன்றா இருக்கும்போது அது வளர்த்தது. எல்லாருமே கொஞ்சம் வாங்க, இது என்கிட்டயே இருக்கிறதால எனக்கு இது கொஞ்சம் அது இதுவாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. வேறும் உங்கள் செல்ல பிராணிக்கு எந்த மாதிரி பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கீங்க? இப்போ செல்ல பிராணி பொதுவாகவே நம்ம உட்கார சொல்கிறது, எந்திரிக்க சொல்கிறது, இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செல்ல பிராணியும் கேட்கும். அந்த மாதிரி என்ன விதமாக இது வளர்த்துருக்கீங்க? இது நாங்கள் எது சொன்னாலும் நான் கேட்கும். உட்காருன்னா உட்காரும், ஓடுனா கூட ஓடும், எங்கே சொன்னாலும் ஓடும். அது மாடிக்கு போ, எது வேணால் செய்யும். பால் எடுத்துக்கிடுவா, ஒரு பேஸ்கெட் எடுத்துக்குவா, எது சொன்னாலும் செய்யும். அது எல்லா நம்ம சொல்கிறது எல்லாமே அது செய்யும். உங்கள் வீட்டில் உங்கள் செல்ல பிராணி உங்களை தவிர வேறு யார் கூடையாது ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்களா? எங்கள் வீட்டில் என்னோடய பொண்ணு பிரசன்னலட்சுமி, டாக்டர் பிரசன்னலட்சுமி, அவங்கக்கிட்ட ரொம்ப பெட்டாக இருப்பாள். என் பேத்திக்கிட்டேயும் ரொம்ப பெட்டாக இருப்பாள். அவங்க வந்து வந்தாங்கன்னா என்கிட்ட கூட ரொம்ப வரமாட்டாள், அவங்க பின்னாடியே தான் இருப்பாள். அதனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எங்கள் சொந்தக்காரங்க பசங்க யார் வந்தாலும் அதுக்கு பிடிச்சது வந்து சின்ன பசங்க தான். பெரியவங்களெல்லாம் பிடிக்காது, சின்ன பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். அதுங்க என்ன சொன்னாலும் மேலே வந்து விழுந்தால் கூட ஒன்றும் பண்ண மாட்டாள். அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அந்த சின்ன பசங்கக்கிட்ட மட்டும். பெரியவங்கனாலும் ஒன்றும் சொல்லாது, சைலண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான்.
வளர்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கிற மன நிறைவு என்னென்ன? எங்களுக்கு ரொம்ப மனசு எப்படி சொல்கிறது, எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இது கூட கொஞ்சம் நேரம் உட்காந்தா எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும், அது எங்களுக்கு ஞாபகமே வராது. அதே மாதிரி இது இல்லைன்னா நாங்கள் யாருமே இருக்க முடியாது. எங்களுக்கு அவ்வளோ ஒரு எங்கே வெளியில் போனாலும் வெளியிலே உட்காந்துருக்கோம், எங்களை பார்க்குறதுக்கு வெளியிலே வந்து உட்காந்துருக்கோம், வீட்டுக்குள்ளேயே வராது. யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா கூட வீட்டுக்குள்ளே வராது, அந்தளவுக்கு இருக்குது. அதனால் இதை விட்டுட்டு எங்களால் பிரிஞ்சு இருக்க முடியாது. எங்கக்கிட்டேயும் இது ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்குது, அதனால் இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல், அவ்வளோதான் சொல்ல முடியும். செல்லப்பிராணி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு இருக்க முடியாதுன்ற ஒரு பதிவை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் இல்லாமல் இருந்தால் உங்கள் செல்லப்பிராணி எப்படி எந்த நிலைமையில் இருப்பான், என்ன மாதிரியான என்ன மாதிரியெல்லாம் கோபம் கொள்வானா இல்லை அழுவானா அந்த மாதிரி எதுனா இருக்கா? நாங்கள் இல்லைன்னா சாப்பிடாது, தண்ணி கூட குடிக்காது, அதுக்கப்புறம் தூங்காது, அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது இருந்தால் நாங்கள் இல்லைன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரே அமக்கலம் பண்ணி விட்டுடுவா வீட்டில். அதனால் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் பத்திரமாக தான் வச்சுருப்போம். அந்த நாங்கள் இல்லைன்னா இருந்தால் எதையுமே தொடமாட்டா, நாங்கள் இல்லைன்னா அந்த வேலையெல்லாம் செய்யும். மற்றபடி சாஃப்டாக இருக்கும், வேறு எதுவும் பண்ணாது. நாங்கள் இருக்கணும் அவளுக்கு கூட, அவ்வளோதான். இந்த மாதிரியான வகை செல்லப்பிராணிகளுக்கு முடி நிறையாவே இருக்குது, இது எப்படி பராமரிக்கிறீங்க, எந்த மாதிரி குளிப்பாட்டுவீங்க, இத்தனை நாளைக்கு ஒரு நாள் குளிக்கிறது இல்லை இத்தனை தடவை குளிக்கிறதுன்னு எந்த மாதிரி பராமரிப்பு இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். இது சின்ன குழந்தையாக இருந்தப்போ டாக்டர் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை குளிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்போல்லாம் அப்படி தான் குளிக்க வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்க வைக்கிறோம். முடி வந்து வீடு ஃபுல்லாக கொட்டும், அது காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை அதை ப்ரஷ் பண்ணி விடுவோம் முடி, அதுக்கு அப்போயே நிறைய கொட்டும். அப்புறம் கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சுன்னா அந்த சலூனில் போயிட்டு அதை வெட்டி அவங்களே எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் மறுபடியும் முடி கொட்ட ஆரம்பிக்கும், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயில் வரும்போது அதுக்கு வந்து நாங்கள் முடி ஃபுல்லாக வெட்டிடுவோம். இனிமேலுக்கு மழை சீசன் வரும்போது அதுக்கு குளிர் தங்காதுன்னு முடி வளர்த்துருவோம். இந்த மழை முடிகிற வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் முடி வளர்த்துட்ருப்போம். ஜனவரி பிப்ரவரி வரும்போது தான் முடி வெட்டுவோம். நிச்சயமாமா, இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் செல்லப்பிராணி ஸ்னூஃபியை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, இது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே அமையும். ரொம்ப நன்றி. இன்னைக்கு கற்றுப்பழக பகுதியில் லைகா கே நயன் டாக் ட்ரைனர்ஸ் துறை அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட செல்லப்பிராணிகளுக்கு எப்படி பயிற்சி அளிக்கிறாங்க, எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். பொதுவாக செல்லப்பிராணிகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் தெரிஞ்சிருக்கணும், அடிப்படையான கற்றுக் கொடுக்குற பயிற்சிகள்லாம் என்னென்ன இருக்கும்? முதல்ல பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி பழகணும். சரியா, பேர் சொல்லி பழகணும். அது டாகு, இப்போ டாமி, ஜாக்கி, அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடணும். அப்புறமேட்டு சிட்டு, டவுனு, ஷேக்கண்டு, ஐஃபை, அப்புறம் வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸில் பொதுவாக இந்த கமெண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, அது மாதிரி எத்தனை கமெண்ட்ஸ்லாம் பொதுவாக இருக்குது? இது எவ்வளோ கமெண்ட் வேணாலும் பண்ணலாம் டாகுக்கு. இப்போ டாகு பொறுத்தால என்ன கமெண்ட் நம்மளுக்கு தேவையோ எல்லாமே பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். நம்ம குட்டியிலேருந்தே பேர் சொல்லி பழகணும் முதல்ல, அதுக்கு அந்த பேர் தெரியணும் டாகுக்கு. அப்போ முதல்ல பேர் கேட்டு பழகணும், திரும்ப கூப்பிடணும் இங்கே வந்து உட்கார்றது பக்கத்தில், திரும்ப வந்து வாக்கிங் போனால் ப்ராப்பராக வர்றது, ரோட்டில் போனால் இழுக்காமல் வர்றது, அதெல்லாம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் ரோட்டில் கூப்பிட்டு போகணும் வேக்சின்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். பொதுவாக இந்த பயிற்சிகள்லாம் நிறைவு பெற எத்தனை நாட்கள் தேவைப்படும்? ஒரு 30 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் தேவைப்படும். நம்மளோட விருப்பம் தான், நம்மளுடைய விருப்பம். லைஃப் லாங் ஒரு வயசு வரைக்கும் நம்ம கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ நல்லா பண்ணும் டாக், டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் ஒரு நாளைக்கு அவ்வளோ பண்ண போதும். இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஒரு குட்டி வகையான செல்லப்பிராணிக்கும் பெரிய செல்லப்பிராணிக்கும் ஏற்படுற கால வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? கால வித்தியாசம்னு கிடையாது. இப்போ பெரிய செல்லப்பிராணின்னா கொஞ்சம் நிறைய நாள் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு குட்டியாக இருந்ததுன்னா ஒரு 1 மாதம் பண்ணுறோன்னா பெரிய செல்லப்பிராணிக்கு ஒரு 60 நாள் பண்ண வேண்டியது இருக்கும். ஆக மொத்தம் குட்டி செல்லப்பிராணியாக இருந்தால் ரொம்ப குட்டியாக இருந்தால் அந்த பிஸ்கட் நம்ம ட்ரீட் வச்சு தான் பண்ணுறோம். அப்போ அது ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக கற்றுக்கும். பெரிய டாக் கொஞ்சம் விளையாட்டுக்கிட்டே இருக்கும், அப்போ விளையாட்டு இதில் இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும் வளர்ந்துச்சுன்னா. இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து எத்தனை வகையான அடிப்படையில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ பப்பின்னு சொன்னால் குட்டி வந்து 3 மாதத்துலேயே நம்ம தொடங்குகிறோம்.
மூணு மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே முடிச்சிடுறோம். சிலர் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுது, அவங்க செய்கிறதுக்கு இப்போ இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சிலர் ஒரு வயசு ஒன்பது மாதம் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கும், ரெண்டு மாதம் ஆகும் மூணு மாதமும் ஆகலாம். இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து வீட்டிலேயே எளிமையாக கொடுக்குற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ், அதாவது கட்டளைகள் ஏதாவது இருக்கா? ம், இருக்குது இருக்குது, பண்ணி காட்டுறேன். நிறைய கமெண்ட்ஸ், அதாவது நிறைய கட்டளைகள், நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்து காட்டினீங்க, ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்த பயிற்சிகள் ஒரு டாகுக்கு இப்போ தேவையானது ஆரம்ப காலத்தில். இப்போ இது நம்ம வந்து ஒரு வார காலமாக தான் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அது என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பாக்ஸில் நாங்கள் பயிற்சி கொடுக்குறது என்னென்னா, ஒரு தூரம் டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல், தூரத்துலேருந்து சொன்னால் சிட்டு ஸ்டாண்டு டவுனு இதெல்லாம் செய்கிறதுக்காக இந்த பாக்ஸில் பண்ணுறோம். ஆனால் அது ரொம்ப நாள் பண்ணணும். அது இன்னைக்கு நிகழ்ச்சியில் செல்லப்பிராணிகளுக்கு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கணுங்கிறத ரொம்ப அழகாகவே விளக்கி அதை செயல் மூலமாகவும் செஞ்சு காட்டினீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம கற்றுப்பழகு பகுதியில் நிறைய விஷயங்கள் செல்லப்பிராணிகளுக்கு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கணுங்கிறத துரை அவர்கள் சொன்னாங்க. நீங்களும் பார்த்து பயனுற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நண்பன் நிகழ்ச்சியில் பராமரிப்பு பகுதியில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் பால் ஃபெட்ரிக் அவங்க தான் இருக்காங்க. அவங்க கிட்ட செல்லப்பிராணிகளுக்கான பராமரிப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. மக்கள் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில என்ன பராமரிப்பை பத்தி பார்க்க போறோம்? இன்றைக்கு நான் பார்க்க போவது ஒரு புது வகையான ஒரு செல்லப்பிராணியை பற்றி. இந்த செல்லப்பிராணியின் பூர்வீக பெயர் ஷிட்சு என்பதாகும். ஷிட்சு என்றால் இந்த ஜப்பான் சைனா நாடுகளிலிருந்து வந்த செல்லப்பிராணிகள். இவைகளுக்கு முடி மிகவும் அடர்த்தியாக இருக்கும். சீவி விட்டால் தலை பார்த்தீங்களா, இரண்டு பக்கமும் கோடு எடுத்து சீவுவது மாதிரி இருக்கும். சீவி விட்டால் இந்த பெண் குழந்தைகளுக்கு பின்னல் போடுவது சீவுவது போல அருமையாக இருக்கும். அந்த நான் சொன்னது மாதிரி இந்த ஷிட்சு பப்பி மாதிரி இந்த பக்கு இவைகளுக்கெல்லாம் நல்ல முட்டை முட்டை கண்ணும், இந்த இடம் குறுகி பிராக்கி செப்பானிக்கஸ் எனப்படும் ஒரு வகை லட்சணமுடையதாக இருக்கும். இப்படிப்பட்ட நாய்களை நாம் தொடர்ந்து தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிகவும் முக்கியம். பார்த்தீர்களானால் இவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தடுப்பூசிக்கு வருகிறார்கள். இப்போது நாம் இந்த நாய்க்கு கொரோனா எனப்படும் தடுப்பூசியையும் மற்றும் ஆன்டிராபிஸ் எனப்படும் தடுப்பூசியையும் போட்டு அவைகளை அழகுபடுத்தி தருவதற்காக வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மாதிரி செல்லப்பிராணிகள் வந்து ஒரு மருத்துவமனையின் மேற்பார்வையின் கீழ் பண்ணும்போது மிகவும் அழகாக இருக்கும். எவ்வளோ அமைதியாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆகவே அப்படிப்பட்ட செல்லப்பிராணிகளை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு போய் அவர்களை பராமரிப்பது மிகவும் நல்லது. இப்பொழுது அதற்கு தேவையான தடுப்பூசிகளை போடப் போகிறோம். மட்டுமல்லாமல் அவைகளுக்கு தேவையான அந்த ப்ரஷ் ஒன்று இருக்க வேண்டும். அந்த ப்ரஷ் இருந்தால் அந்த காது எல்லாவற்றையும் மடல்களை எல்லாம் சீவலாம், அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. இதே போன்று பொமேரியன் செல்லப்பிராணியும் இருக்கு, அதுக்கும் இதுக்கும் ஒரே பராமரிப்பு தானா? நல்ல கேள்வி கேட்டீர்கள். ஏன்னால் செல்லப்பிராணிகளில் பாமரேனுக்கு வந்து கோர்ஸான முடி, அதனுடைய முடி வந்து மிகவும் கோர்ஸாக இருக்கும். கெராட்டின் எனப்படும் சத்தை விட மெடுலா மிகவும் கெட்டியாக இருக்கும். ஆனால் ஷிட்சு போன்ற நாய்களுக்கு, செல்லப்பிராணிகளுக்கு கெராட்டின் சத்து அதிகமாக இருக்கும், மெடுலா குறைந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த முடி வந்து பொசு பொசு என்று இருக்கும். அப்படி பொசு பொசு என்று இருப்பதால் தான் இவைகளுக்கு அழகு.
அதனால் தான் இவைகளை மெயின்டைன் பண்ண வேண்டும். மெயின்டைன் பண்ணுவது என்பது அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை வருடா வருடம் போட்டுக்கொள்வது என்பது மிகவும் முக்கியம். இப்போது இந்த செல்லப்பிராணிக்கு இந்த கொரோனா எனப்படும் தடுப்பூசியும் ஆன்டிராபிஸ் எனப்படும் கடித்தால் வெறி பிடிக்காத தடுப்பூசியும் போடப்போகிறோம். இது ஆண்டிற்கு எத்தனை முறை போட வேண்டும்? வருடத்துக்கு ஒரு முறை நான்கு வகை தடுப்பூசிகள் போடணுமா? ஒன்று வந்து பார்வோ டிஸ்டெம்பர் எனப்படும் எலிக்காய்ச்சலுக்குரிய தடுப்பூசி, இரண்டாவது இந்த கொரோனா எனப்படும் இந்த வியாதிக்கான தடுப்பூசி, கடித்தால் வெறி பிடிக்காத ஆன்டிராபிஸ் எனப்படும் தடுப்பூசி, மட்டுமல்லாமல் கென்னல் காஃப் எனப்படும் ஒரு நாயிலிருந்து வர மர நாய்க்கு பரவாமல் இருக்கும் தடுப்பூசி. இந்த செல்லப்பிராணியின் பெயர் என்ன? சோஃபி. பாருங்கள், அந்த செல்லப்பிராணிக்கு சரியாக சோஃபி என்றும் பெயர் வைத்திருக்கிறார். மூஞ்சி பாருங்கள், ஏதோ ஒரு கொக்கு சீவி விட்டது போல் எவ்வளோ அழகாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அப்படி மெயின்டைன் பண்ணும்போது தான் அவர்களுடைய உண்மையான அழகு தெரியும். செல்லப்பிராணிகளுக்கு பார்த்தாவே முடி நிறைய இருக்கிறது தெரியுது, இந்த முடியெல்லாம் எப்படி பராமரிக்கிறது? நல்ல கேள்வி. இப்படிப்பட்ட செல்லப்பிராணிகளை மாதத்திற்கு இரண்டு முறை ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுவது மிகவும் அவசியம். மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட செல்லப்பிராணிகளை நாம் துவாலை வைத்து துவட்டுவது என்பது தவறு. எல்லா முடியும் சிக்கு சிக்காக மாறிவிடும். ஆகவே இப்படிப்பட்ட செல்லப்பிராணிகளுக்கு ஒரு ப்ளோயர் அல்லது ட்ரையர் எனப்படும் அந்த உபகரணம் வைத்து குளிப்பாட்டுவது மிகவும் நல்லது. இல்லாவிட்டால் முடிகளெல்லாம் சிக்கு. ரெண்டாவது, இவைகளுக்கு தேவையான மீனெண்ணெய், அதாவது விட்டமின் ஏ எனப்படும் சத்தும் சுண்ணாம்பு சத்து எனப்படும் கால்சியம் சத்தும் அதிகம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவைகள் வந்து இந்த முடி வந்து இப்படி தெளிவாக பல பல என்று இருக்கு. இல்லாவிட்டால் இந்த முடி இந்த மாதிரி பிராணிகளை முடி கொட்டாமல் இருப்பது மிகவும் அவசியம். பாருங்கள், நான் இழுக்கிறேன், முடியை கொட்டுறது. இப்படிப்பட்ட பிராணிகளுக்கு கால்சியம் மற்றும் மீனெண்ணெய் சத்து உள்ள விட்டமின் ஏ சத்து கொடுத்து கொண்டு வந்தால் இந்த மாதிரி குளிப்பா. மட்டுமல்லாமல் இந்த மாதிரி செல்லப்பிராணிகளுக்கு வருடத்து மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மருந்து எனப்படும் குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். குடற்புழு நீக்கம் செய்தால் தான் அவைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்தி கான்சியஸ் நன்றாக இருக்கு. வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், இந்த செல்லப்பிராணி வந்து அதுக்கு முடி வெட்டும் போதோ நெகம் வெட்டும் போதோ அது அமைதியாகவே இருக்குது. இதோட இயல்பு இது தானா? அமைதியாகவே தான் இருக்குமா? இல்லை, சிட்சு மிகவும் கோபப்படக்கூடிய ஒரு ஜந்து. ஆனால் இது அவர்கள் வளர்ப்பு தான். பாருங்கள், அருமையாக சோஃபி என்று பெயர் வைத்து அதை செல்லமாக கூட்டி பழக்க வைத்தான். அது தன்னுடைய சுவாபத்தையே மாற்றிக்கொண்டு மனிதனுடன் அண்டி வாழ்வது இந்த ஒரே காரணத்தால் தான். ஆகவே தான் நாங்கள் சொல்லுவது, சின்ன பிள்ளைகளுக்கு அல்லது வீட்டில் தனிமையாக இருப்பவர்களுக்கு அல்லது ஐடியில் வேலை செய்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு செல்லப்பிராணி இருந்தால் அந்த மன அழுத்தம் மிகவும் குறையும். நிச்சயமா, இந்த செல்லப்பிராணியை பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷம். அதை தொடும்போதோ அதை நம்ம அணைக்கும் போதோ அவைகள் வந்து நமக்காக இசைந்து கொடுக்கும். ஆகவே அப்படி செய்யும்போது அவர்களோடு இசைந்து கொடுக்கும்போது நம்முடைய மன அழுத்தம் அதிகமாக குறைவதற்கு, அதனால் தான் நாங்கள் சொல்லுவோம், கல்லூரி பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் மற்றும் ஐடியில் வேலை செய்பவர்கள், மிக டென்ஷனான வேலையில் இருக்கும் டாக்டர்கள், வக்கீல்கள் மற்றும் அரசு ஊழியர் ஆகியோர் எல்லோரும் ஒரு செல்லப்பிராணியை வளர்த்தீர்களானால் உங்களுடைய மன அழுத்தம் மிகவும் குறைவதற்கு சாத்தியம் உண்டு. நிச்சயமா, இதோட வளர்ச்சி இவ்வளவுதானா இல்லை இது அவ்வளவுதான்மா? இவைகள் 10 முதல் 11 இன்ச் வரைக்கும் தான் வரும். இந்த செல்லப்பிராணிகளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் அதில் எடைகள் போடக்கூடாது, உயரம் வளரக்கூடாது.
உயரம் வளர்ந்தால் இந்த ஷிட்சு பிரீடே வேறு மாதிரி ஆகிவிடும். ஆகவே வளர்ச்சியே இவ்வளவுதான், அமைதியாகவும் இருக்கும், சொல்வதையெல்லாம் கேட்கும், மன அழுத்தத்திற்கு மிகவும் அருமையானது. இந்த மாதிரி எடை குறையக்கூடாது, உயரம் வளரக்கூடாது அப்படின்னாலே இதோட இனமே வேற அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்காக ஏதாவது உணவு கட்டுப்பாடு இருக்கா? இல்லை, சாதாரணமாகவே அதிகமாக சாப்பிடாது. அப்படி சாப்பிடுவது கூட அநேக வீடுகளில் இந்த மாதிரி செல்ல பிராணிகளுக்கு ஊட்டி விட்டே பழக்கி இருப்பார்கள். ஆகவே அதை பற்றி ஒன்றும் இல்லை. மற்ற அளவு, உணவு அளவு வந்து மிகவும் குறைவாக இருப்பது அவசியம். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இன்றைய பராமரிப்பு பகுதியில் சிட்சு அப்படிங்கிற இந்த சோஃபி செல்லப்பிராணியை பற்றி ரொம்ப அருமையாகவும், இதோட இனத்தை பற்றியும், இதோட மற்ற பராமரிப்பு பற்றியும் ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய நண்பன் நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.